Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு mini projector வீட்ல இருந்தே எப்படி பண்ணலாம்ங்கற மாதிரி பாப்போம். சோ இருக்குற வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நாங்க இத ட்ரை பண்ணிருக்கோம். இந்த ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு காலியான அட்டைப்பெட்டி இருந்தா போதும். அது கூட வந்து ஒரே ஒரு குண்டு பல்ப் இருந்தா போதும். சோ இது ரெண்டு வச்சுமே நம்மனால ஈஸியா வந்து ப்ரொஜெக்டர் ரெடி பண்ணிர முடியும். இப்போ அந்த பாட்டம் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ங்கறதுக்காக நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்தோன்னா எதுக்குன்னா நம்ம சப்போஸ் இது தூக்கும்போது வந்து மொபைல் இருக்கும்போது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பல்பும் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அது காஞ்சப்பின்னா நம்ம செல்லோஃபோன் டேப் போட்டு ஒட்டிடுறோம். அடுத்தது நம்ம வேஸ்டான ஒரு குண்டு பல்ப் எடுத்துக்கிறோம். ஸோ எடிஷன் பல்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பல்போட டாப் போர்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ஆக்ஸா ஃப்ரேம் யூஸ் பண்ணி டாப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிக்கிறோம். குண்டு பல்போட டாப் போர்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ண பின்னாடி அது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த டங்ஸ்டன் பார்ட்டு அந்த லைட் எரியிற பார்ட்டு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லாத தான். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு உள்ளே இருக்க அன்வான்ட் மெட்டீரியல் வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்க மேக்ஸிமம் பெரியவங்களோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத மேட்டரெலாம் நம்ம ஒரு பேப்பரில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ட்ராஷ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணி தூக்கி எறியது தான். ஸோ இதை வந்து கையில் எங்கேயும் படாத மாதிரி பாட்டுங்க. இது கண்ணாடி கிளாஸ் வேறு. ஸோ இந்த மெட்டீரியல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக் பண்ணி வெளியே தூக்கி போட்டுடலாம். இன்னும் சின்ன சின்ன பீசஸ்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணுறக்க வந்து வாஷ் பண்ணிக்கிறோம். ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டோம். உள்ளே இருக்க சின்ன சின்ன துகள்லாம் அதுவும் வெளியே ரிமூவ் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம இருக்கும் நம்மளுக்கு உள்ளே வந்து கிளாரிட்டியாக வெறும் பல்ப் மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம அந்த அட்டைப்பெட்டியோட சைடில் ரெண்டு அன்வான்டட் ஹேர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. டாப் ஆஃப் அந்த மெயின் போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை பெருசாக இருக்கிறது. அந்த சைடில் இருக்கிறது ரெண்டையுமே நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். ஸோ அடுத்ததாக நம்ம பல்பு வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதை மார்க்கர் யூஸ் பண்ணி அதோடய அவுட்ரு சர்ஃபேஸ் மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணிடுறோம். ஸோ இதை ட்ரேஸ் பண்ண பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஏரியா வந்து எது வேணுமோ அந்த ஏரியா அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி வெளியே பல்ப் எடுத்துடுறோம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பல்ப் வந்து அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது நகராமல் இருக்கிறக்காக செல்லோ டேப் போட்டு நம்ம சைடில் ரெண்டு பக்கமும் ஒட்டிக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த பல்போட மூவ்மெண்ட் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இல்லைன்னா இது வந்து தேவையில்லாமல் கீழே விழுந்து உடஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் செல்லோ டேப் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டிக்கிங்க. இப்போ நம்ம பல்பை ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட லெவல் பார்த்தோம்னா மேலே இருக்கிற அந்த கண்ணாடி எட்ஜ் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் கிளியராக கிடைக்கும் வியூ. ஸோ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது என்னென்னா மொபைல் ஸ்டாண்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம எம்டி கேப் இருந்தாவே போதும். ஸோ இந்த எம்டி கேப் பண்ணும்போது வந்து மொபைலோட திக்னஸ் தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ஒரு கத்தியை கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை மோல்ட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணி விட்டிங்கனாவே வெளியே வந்துடும் ஈஸியாக. இதை பண்ணும்போது சேஃப்டி கொஞ்சம் முக்கியம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இது பண்ணி முடித்த பின்னாடி பார்த்தா இந்த மூமெண்ட் வந்து முன்னாடி முன்னாடி ஈஸியாக இருந்ததுன்னா போதும். ஸோ ஃபைனலாக நம்ம எல்லா செட்டப்பும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த மொபைல் வந்து எந்த பொசிஷன்லேருந்து நம்ம தெரியுதோ அது தகுந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணதில் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து எக்ஸாக்டாக கிளாரிட்டியாக எங்களுக்கு கிடைக்கல. ஸோ மொபைல் வந்து எங்களுக்கு கொஞ்சம் லோ குவாலிட்டிங்கனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல கிளாரிட்டியில் இருந்த மொபைல்னால் நல்ல HD4 அல்ட்ரா கேலேயே வச்சு நீங்கள் பார்க்கலாம். இது நல்லா தெளிவாகவே தெரியும். இது நார்மலாக ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா எடுப்பாகவே தெரியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.